Hello friends, welcome to Apsara Creation. இன்னைக்கு இந்த வீடியோல கிறிஸ்மஸ் ரீத் எப்படி பண்ணனும் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் ரீத் கடையில வாங்கணும்னா அதோட ஸ்டார்டிங் பிரைஸே 1000 ரூபீஸ். அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோல நம்ம எப்படி சீப் அண்ட் பெஸ்டா நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோர் பாட் கிறிஸ்மஸ் ரீத் மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல கிறிஸ்மஸ் ரீத் வேணும் அந்த சைஸ் எம்ப்ராய்டரி ஹூப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் எம்ப்ராய்டரி ஹூப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பால்ஸ் வந்து நான் கடையில் வாங்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரிங் இல்லைன்னா கார்லாண்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து நான் கடையில் வாங்கியிருக்கேன். இதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கியிருக்கேன், கோல்டன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம சூப்பராக கிறிஸ்மஸ் ரீத் பண்ண போகிறோம். இதுவும் வந்து நான் ஸ்டோர் பாட் தான். இந்த பெல்ஸு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சூப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃப்ளெக்சிபிள் வயர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கார்லாண்டை நான் வந்து டை பண்ணிக்கிறேன். ஒரு எண்டு மட்டும் இதை ஃபுல்லாக சுற்றி நம்ம சுற்றி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் க்ரீன் கலர் ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த எண்டை மட்டும் ஃப்ளெக்சிபிள் வயர் வச்சு டை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் இதை ரிங் ஃபுல்லாக சுற்றிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டர் கிளிட்டர் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரிங் வந்து இது ஃபுல்லாக சுற்றிடுறேன். இப்போவே நமக்கு இந்த ரீத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக் கிடைக்குது. இதுக்கப்புறமும் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ரெட் கலர் அங்கங்கே ஒர்க் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது ஃபுல்லாக நம்ம டை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக சுற்றி எடுத்துடலாம் அந்த ஹூப்பில். இப்போது இன்னும் ஒரு கிராண்டான லுக் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி பால்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம் அந்த ரீத்தை சுற்றி. பால்ஸையுமே க்ளூகன் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமும் திருப்பி அந்த ஹோலில் த்ரெட் விட்டு நம்ம டை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சென்டரில் இந்த பெல்ஸ் வந்து நம்ம டை பண்ணிடலாம். இப்போ வந்து பண்ணுறதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் செஞ்சிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் பீட் செயின் எடுத்திருக்கேன். இந்த பீட் செயினை வந்து நாலாக மடிச்சுட்டு அதை வந்து டை பண்ணிக்கிறேன். டை பண்ணிவிட்டு கீழே வந்து நல்லா சவுண்ட் வர மாதிரி இருக்க இந்த பெல்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த பெல்ஸை வந்து நம்ம இப்போ அங்கங்கே டை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஃப்ளாரை வந்து டை பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃப்ளாரும் பெல்லையும் நம்ம டை பண்ணிடலாம் ரீத்துக்கு கீழே வர மாதிரி.
அதே மாதிரி ஒரு ரெட் ஃப்ளவரை நான் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டோரில் வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட டோர் ரீத் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரீத்தோட ப்ரைஸ் நீங்கள் ஆன்லைன்லேயோ கடையிலையோ செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2000 மேலே தான் இருக்கும். ஸோ அதையே நம்ம எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணணும்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான இந்த திங்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்சரா க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.